நாங்கள் இந்த மாதிரி எமோஷ்னல் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காதில் வாங்கிட்டு அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ராகேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ராகேஷ் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மென்ஸோட சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உமன்ஸோட சீக்ரெட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பாங்க, இன்றைக்கி உமன்ஸோட 10 சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிங்கிளாக இருந்தாலோ, இல்லை ஒரு கப்புளாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தாலோ, உங்களோட பாய் ஃப்ரெண்டு ஆர் கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கப்புளாக வந்துட்டு நீங்கள் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் மேரேஜில் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு மறக்காமல் லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் டிஸ்க்ளைமர், இந்த விஷயத்தில் ஏதாவது வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு ரிசர்ச்சஸில் நடந்த ஒரு விஷயத்தில், ஒரு விஷயத்தில் நான் ஸ்டடி பண்ணதை தான் வந்துட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நான் சாரி சொல்லிக்கணும் இல்லையா? ஓகே, என்னடா எதுக்கு தான் சாரி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ யார் மனசையும் புண்படாத மாதிரி இருக்கணும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பற்றின முதல் ரகசியம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியே வந்து இப்போ யாராவது ஒரு பொண்ணு இப்போ வெளியே கிளம்புறா, இப்போ என் தங்கச்சியே நார்மலாக எடுத்துக்கிட்டோன்னா, எங்கள் தேன் தங்கச்சியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் தங்கச்சியோ யாரோ ஒரு ஆள் வெளியே கிளம்புறாங்க, கேர்ள்ஸ் வந்து வெளியே கிளம்புறாங்கன்னா எவ்வளோ தூரம் மேக்கப் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்குவாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, வெளியே அவங்க போகும்போது வீட்டில் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சந்தானம் கூட ராஜாராணியில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வெளியே தான் மச்சான் பொண்ணுங்கண்ணா அப்படி இப்படின்னு இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே அட்ட டயத்தில் என்னம்மா ஆடுறாளுங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அது ஒரு சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக டீசெண்டாக இருக்காங்களோ, வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, நார்மலாக சும்மா ஜாலியாக டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி க்ரேஸியான சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இது வந்து முதல் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீக்ரெட் வந்து நான் வந்துட்டு ஸ்டடி பண்ணும்போது எனக்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து நார்மலாக கீழே ஷார்ட்ஸ் போடுவாங்க இல்லையா, ஷார்ட்ஸ் மீன்ஸ் அதாவது லெகின்ஸ் இந்த மாதிரி போடும்போது அவங்க வந்துட்டு நார்மலாக அந்த நீ பார்ட் இருக்கு இல்லையா, அந்த நீ பார்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ஏரி இருக்கும்ல, அந்த ஏரியாவுக்கு கீழே வந்துட்டு ஏதாவது ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஷேவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்கும்போது கீழே வந்துட்டு ஷைனிங்காக க்ளோஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பியூட்டி பார்லருக்கெலாம் போனாலுமே இந்த மாதிரி அது பேர் கூட ஏதோ சொல்லுவாங்களே டக்குன்னு ஞாபகம் வரல, இந்த மாதிரி ஸ்கின்ல இருக்க ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதோ பியூட்டி பார்லரில் சம்திங் ஏதோ பண்ணுவாங்க, அது பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி ஓகே, அது என்னன்றது நமக்கு தேவையில்லை, கேர்ள்ஸுக்கு அது என்னன்றது நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ரெண்டாவது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மூணாவது சீக்ரெட் என்ன அப்படின்றத சொல்கிறது கொஞ்சம் வந்து தயக்கமாக தான் இருக்குது. ஸோ இதை கேட்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்துட்டு எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, ஸ்டடியில் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்க்குறேன், என்னடா இவ்வளோ பில்டப் தரேன் என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபேக் ஸ்ட்ரெச்சஸ் விடுவாங்க, அதாவது சோம்பல் முறிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு நார்மலாக சும்மா வந்துட்டு சோம்பல் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சோம்பல் முறிக்கிறவங்க இருக்காங்க. நார்மலாக வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு சும்மா சோம்பல் முறிக்கிற மாதிரி சோம்பல் முறிச்சுட்டு அவங்க ஆம்பிட்ஸில் ஏதாவது யாக்கியான ஸ்மெல்ஸ் வருதா அப்படின்ற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக சோம்பல் முறிப்பாங்க. ஸோ வீட்டில் அவங்க வீட்டில் யாராவது இந்த மாதிரி சோம்பல் முறிச்சாங்கன்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி பார்க்க வேணாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி கேர்ள்ஸ், நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ ஸ்டடியில் வந்து சொல்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க அடுத்து நாலாவது சீக்ரெட்னு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சீக்ரெட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 18+ அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 18+ தான். கேர்ள்ஸுக்கெலாம் இந்த பீரியட்ஸ் டைம் இருக்கும் இல்லையா, ஸோ மாதவிடாய்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நார்மலாக பெட்டில் வந்துட்டு படுக்கணும், அதாவது லே பண்ணணும் லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சரியான பொசிஷன் கிடைக்காது, வேறு வேறு பொசிஷனில் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி உருண்டு பறந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பீரியட் சமயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சுற்றி இருக்கவங்க வந்துட்டு நம்ம கேர் எடுத்துக்கணும், வீட்டில் வந்துட்டு அம்மா இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி சமயம் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு அதிகமாக ஏதாவது வேலைகள் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும், அவங்களை வந்து நம்ம கேரிங்காக நம்ம அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க.
ஸோ ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மெயினாக அவங்க வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு 100% கேரிங்க தான் எதிர்பார்க்குறாங்க கேர்ள்ஸ் அப்படின்றத வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற சீக்ரெட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம நேரிலே பார்த்துருப்போம், கண் கூட நேரிலே நம்ம எல்லா வீட்லேயுமே பார்த்துருப்போம். என்ன சீக்ரெட்னா வந்து கேர்ள்ஸ்லாம் அந்த கண்ணுக்கு மஸ்காரா இந்த மாதிரி ஐலைனர் இந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த இது வந்துட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டோ இல்லை வேற எங்கேயாவது வேலை பார்க்கும்போது ஜாப்ஸுக்கு போயிட்டு வந்துட்டோ வெளியே அவங்க டயர்டாக வந்தோடனே அதை வந்துட்டு அவங்க வாஷ் பண்ணாமல் அந்த ஐ லேஷஸ் இதெல்லாமே அப்படியே கையில் எடுத்து கீழே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு சீக்ரெட் தான். இதெல்லாமே ஏன் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்ரெட்னால் என்ன, நம்ம நார்மலாக ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் நமக்கு நம்மளே நமக்குள்ளே வச்சுக்கிறது தான் சீக்ரெட். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஐ லேஷஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி மஸ்காரா அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு எடுத்து அப்படியே கீழே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்டடியில் சொல்லியிருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட் அபவுட் கேர்ள்ஸ். ஸோ அடுத்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த சீக்ரெட்டுமே வந்துட்டு கேர், நம்ம வந்துட்டு சுற்றி இருக்கவங்க வந்து அவங்க மேலே கேர் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சீக்ரெட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்பவே நார்மலாக சாஃப்டானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு வென் ஷீ இஸ் மேட், இப்போ வந்துட்டு நம்ம அவங்க தேவையில்லாமல் வென் ஷீ இஸ் மேட்னா ஏதாவது ரொம்ப புலம்புறாங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி எமோஷ்னல் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காதில் வாங்கிட்டு அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் சீனியர் சாரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்னன்னாலும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பகச்சிக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கட்டு நம்மளும் டென்ஷன் வச்சுட்டு அவங்க மேலே கத்திட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது இந்த மாதிரி எமோஷ்னலாக புலம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு 4 வாரத்தை ஆறுதலாக பேசி அவங்க நம்ம கவனம் அவங்க பக்கம் திரும்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு 4 வாரத்தை ஆறுதலாக பேசணும் அப்படின்னா ஷீ வில் பி ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்டடியில். ஸோ அடுத்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்படி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு சில டாபிக் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு. இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ப்ரொப்போசிங், இந்த வே ஆஃப் ப்ரொப்போசிங் வந்துட்டு ரொம்பவே வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் இப்போ வந்து நார்மலாக நம்ம ஐ லவ் யூ நம்ம நார்மலாக இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த விதத்தில் நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம், ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக சம்திங்க, இப்போ நிறையா படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணோன்னே தெரியாமல் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு மாதவன் படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி நான் தெரியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு டக்குன்னு அவங்க மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு யாருமே தயவு செய்து போய் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்களாக இருங்க, உங்களுக்கு யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களால் எப்படி ப்ரொப்போஸ் பண்ண முடியுமோ நீங்களாக போய் ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். ஸோ கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது எனக்கும் கிடைக்காது, இது வந்து நிஜமான ஒன்று, நீங்களே யோசித்து பார்த்துருந்தா தெரியும் என்னென்னா. ஸோ அதான் நம்ம இது எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு பொண்ணுங்களை நம்ம எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு பொண்ணுங்க ரொம்ப வந்துட்டு நோட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து மேட்னஸாக இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு அவங்கள 4 வாரத்தை ஆறுதலாக பேசணும் அப்படின்ற மாதிரி, அவங்க நார்மலாக சில நேரம் டிப்ரெஸ்ட் ஆகி அமைதியாக உட்காந்துட்டாங்கனாலும் நம்ம வந்துட்டு 24 நேரமும் நம்ம வந்து அவங்கள பற்றியே யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாட்டில் வந்துட்டு நம்ம நடிக்கணும்னு தேவையில்ல. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு அந்த அளவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கப்புள்ஸ்குள்ளே தான் நான் சொல்கிறது, கப்புள்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி லவர்ஸாக இருக்கட்டும் லவர்ஸ்குள்ளே இந்த மாதிரி முக்கியமாக நம்ம வந்துட்டு அவங்கள கேரிங்காக நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா இல்லை நம்ம வேலையில் அதெல்லாம் மறந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க. அதனால தான் தேவையில்லாமல் அவங்க டிப்ரெஷன் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் நம்மளுக்கு வேலை இருந்தாலும் அவங்க பக்கமும் கொஞ்சம் யோசித்து என்னம்மா ஏதுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சீக்ரெட் ஸ்டடியில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சீக்ரெட் என்னென்னா, ரொம்பவே ஒரு வித்தியாசமான சீக்ரெட் பட் ஆனால் இது வந்து உண்மையிலே நடந்திருக்குன்ற மாதிரி 100% நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடியே நான் வார்னிங் கொடுக்குறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு நார்மலாக நம்ம மற்ற கலர் ஷர்ட்ஸ் போட்டு போகிறத விட ரெட் கலர் ஷர்ட் என்னை தானே யோசிக்கிறீங்க, என்னடா ரெட் கலர் போட்டுட்டா இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக இன்றைக்கி ரெட் கலர் போட்டது தாங்க. ஓகே, இந்த மாதிரி ரெட் கலர் ஷர்ட் போட்டோம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நார்மலாக பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பசங்க வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக தெரிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ரெட் கலர் ஷர்ட் நம்ம போட்டுட்டு இப்போ யாராவது ஒரு பொண்ணை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மற்ற கலர் ஷர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறத விட ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ண போகணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹாட்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லலை, இந்த ஒரு ஸ்டடியில் சொன்ன ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை டு வியர் ரெட் ட்ரெஸ், நீங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போனால் கொஞ்சம் பாசிட்டிவாக எதாவது விஷயங்கள் நடக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீக்ரெட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், நார்மலாக வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணுறத வச்சு தான் நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் ஆனால் நிறையா ஸ்டடீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேஜராக வந்து இது பொண்ணுங்களை பற்றின சீக்ரெட் அப்படின்றதுனால, ஒரு பொண்ணு வந்து நார்மலாக ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா, மேபி அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பொண்ணு டு பொண்ணு அவங்க பார்க்குறாங்கனாலே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தோன்னே ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதம் அப்படின்றது வந்து 100% அந்த இடத்துல முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு இது வந்து பொண்ணுங்களுக்குள்ள நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம லைஃப்லாம் சீக்ரெட், நம்மளுக்கான சீக்ரெட் இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கலாம். உங்கள் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் தெரிஞ்ச பசங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு விஷயங்கள் தேடிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ரெட் ஷர்ட், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் போடுற வீடியோவுக்கு ஏதாவது ஒரு கிடைச்ச ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் பொண்ணுங்களை பற்றின 10 சீக்ரெட். ஸோ நிறையா விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வீடியோ பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ போடுறதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பக்கத்தில் இருக்க பெல் வைக்கணும், டீன் டீங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. கொரோனா வந்துட்டு இன்னும் முடிஞ்சிடல. நான் 2-3 வீடியோவில் அதை சொல்லலை, இருந்தாலும் சொல்லணும் இல்லையா. கேசஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டெல்டா வேரியன்ட் அப்படின்றத நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ சேஃப்டியாக இருங்க, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர்.